ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை. இந்த தின தியானத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையிலே ஆண்டவருடைய பெரிதான கிருபினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆமே. நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை தானே. இன்றைக்கி எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பயங்கரமான கடினமான சூழ்நிலைகள், பலவிதமான போராட்டங்கள் இருந்த சமயத்திலும் அவர் கிருபை மாறாததாய் ஒவ்வொரு நாளும் நம்மளை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமே. பாருங்க, இங்க ரொம்ப அழுத்தமா ரொம்ப ஆணித்தரமாய் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிடாம கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரையே அங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்கறத பார்க்கிறோம். கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொடுக்கிற மனுஷன் பாக்கியவானா. ஆண்டவரே 100க்கு 100 சார்ந்திருக்கிறாங்களோ, 100க்கு 100 நம்பி இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கை செழிப்பாக தான் இருக்கும், பாக்கியமாக தான் இருக்கும், பேர் பெற்று தான் இருக்கும். எத்தனையோ குறைவுகள் வரலாம், எத்தனையோ பலவீனங்கள் வரலாம், கடினமான சூழ்நிலை வரலாம், சத்ருவின் போராட்டம் வரலாம், ஆனாலும் ஆமீன், அவைகள் மத்தியில் ஆண்டவரில் பேர் பெற்றோராய் பாக்கியமான வைப்பதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18:5 வாசிங்க பார்க்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இங்க யாரை குறித்து நாம் பார்க்கணும்? எசேக்கியாவை குறித்து பார்க்கிறோம். அவன் கர்த்தர் மேல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்தவனாக இருக்கிறான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தானா? 6 வசனம் வாசிக்க கேட்போம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆமென். பாருங்க, அவன் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்ததுனால, கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருந்தனால, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரையே சார்ந்திருந்து அவன் மோசையின் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டானான். எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. ஹல்லேலூயா. அதனால அவனுக்கு கிடைத்த நன்மை என்ன தெரியுமா? 7 வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் கர்த்தரையே நம்பி இருந்தன பண்ணினால அவர் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. தேப்பிள்ளர் ஒன்று சொல்லட்டுமா? யாரு கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை விடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், அவர்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கல, உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு. இது எல்லாருக்கும் கிடையாது. யார் அவரை நம்பி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான். தெய்வ பிள்ளையில அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலம் உண்டாயிற்றான். இந்த வாரத்தினுடைய வேலை நாட்கள் முதல் நாளில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒருவேளை இந்த வாரம் எப்படி இருக்குமோ, இந்த மாதத்தின் கடைசி வாரமாயிடுச்சு, பலவிதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் இருந்திருக்கலாம். தெய்வ பிள்ளையில ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கும்போது நீங்கள் போகிற இடங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலத்தை உண்டு பண்ண போகிறார். இந்த நாளில் நீங்கள் அந்த அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. காட்ஸ் ஃபேவர் உங்களுக்கு உண்டாக போகிறது, கர்த்தருடைய கிருபை இரக்கம் உங்களுக்கு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், அந்த இசைக்கியா கர்த்தர் மேலே அசையாமல் நம்பிக்கை வச்சுருந்தான். அவன் வாழ்க்கையை கர்த்தர் சும்மா விடலை, அவனுக்கு அனுகூலம் உண்டு பண்ணினான், அவனோடு கூட இருந்தார். ஒன்று சொல்லிட்டுங்களா? நீங்கள் அவரை நம்பி இருக்கும்போது நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அனுகூலங்களை உண்டு பண்ண, ஆமே, உங்களுக்கு சாதகமான காரியங்கள், நீ எதிர்பார்க்கிற காரியங்களை, நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை கொடுப்பதற்கு உண்மையில இருக்கிற அவரை சார்ந்து கொள்ளலாமா? அவரை நம்புங்க. அதே பிள்ளையில கண்களை முடிச்சு வைக்கலாம். தகப்பனே, மக்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்ன போல, பேர் பெற்றவர்கள் சொன்ன போல, அப்பா யாரெல்லாம் அவரை நம்பியிருக்காங்களோ அன்றுவரே இவங்களை பாக்கியவானா பாக்கியவத வைப்பீராக, இவர்களுக்கும் அனுகூலம் பண்ணுவீராக. நீங்கள் கூட இருக்கிறத அன்றுவரே இவளை கண் கூட பார்க்கட்டும் அப்பா. இதை ஆசீர்வதி இந்த நாள் முழுவதும் நீ இதில் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு கோப்பு கொடுக்குற அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்ன போல காரியங்களை வாய்க்க பண்ணும், ஆசீர்த்து கனப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென்.